நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காட்டில் ஸ்ரீ தட்சிணகாளி அம்பாளுக்கு யோக சக்தி பீடம் அமைத்து, அதே மாதிரி திருவேற்காட்டில் ஸ்ரீ தட்சிணகாளி பசுமடம் அமைத்து பசுக்களை பராமரித்து வரும் ஒரு மாமனிதரை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அவர் வேற யாரும் இல்ல, ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மக்கள் வந்து எந்த திசையில தலை வைத்து உறங்கணும், அதாவது எந்த திசையில அவங்க தலைப்பகுதி இருக்கணும், எந்த திசையில கால் நீட்டி தூங்கினா ஒரு திருப்தியான நல்ல உறக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால நிறைய வியாதிகளும் வருது சரியா உறங்காததால. இப்போ ப்ராப்பரா எந்த திசையில தலை வச்சு படுத்தா ஒரு நல்ல உறக்கம் கிடைக்கும்? குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க, ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம். எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் தூக்கம் வரும் அப்படின்னு நல்ல கேள்வி. படுக்கக்கூடாது, எந்த பக்கம் படுக்கணும், நல்ல கேள்வி. ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் ஔவையார் ஒரு விளையாட்டை சொல்லுவாள். காளிதாசனை மாடு மேய்ச்சின் இருக்கான், அந்த காட்டில் ஒரு காளி கோயில், அந்த காளி கோயிலில் போய் கால் நீட்டு அவன் படுத்துட்டு இருக்கான். அவன் கால் வந்து காளி பக்கம் இருக்குது. அந்த இடத்துல ஓய்வு எடுத்து ஔவையார் வர்றான். அந்த படுக்கிறது வேற, இந்த நீ கேட்ட கேள்வி வேற, எனக்கு அது ஞாபகம் வந்தாலும் இதையும் ஒரு கதையாக சொல்கிறேன். நான் ஔவையார் வந்தோடனே, ஏ மூடனை எழுந்துரு, என்ன நீ இப்படி பண்ணிருக்க, என்னம்மா தப்பாயிடுச்சான், என்ன காளி கடவுள் இருக்கிற பக்கத்தில் காலை நீட்டிருக்கிறியா? அப்படியாம்மா, கடவுள் இல்லாத ஒரு திசையை சொல்லுமானார். அப்போ தான் புரிஞ்சு கடவுள் எங்கும் எவ்வளோ பெரிய, ஔவையார் வந்து உலகத்துக்கே முக்காலம் உணர்ந்தவள், அவருக்கே ஞானத்தை பெற்றக்கூடிய ஒரு ஞானம் அந்த காளிதாசன். கடவுள் இல்லாத திசையை சொல்லுமா, நான் அந்த பக்கம் கால் நீட்டுக்கிறேன். அப்போது இறைவன் எல்லா திசையும் நிறைஞ்சிருக்கிறான்ற ஞானத்தை காளிதாசன் மூலமாக ஔவையார் தெரிஞ்சுதான் நமக்கு சரித்திரங்கள் சொல்லுது. ஆனால் தூங்கிறது நியாயமான கேள்வி. தூங்கிறது எந்த பக்கம் திசை? தெளிவாக சொல்லணும்னா, கிழக்கு பக்கம் தலை வச்சு மேற்கு பக்கம் தலை வச்சு கிழக்கு பக்கம் கால் நீட்டிக்கணும். மேற்கில் தலை வச்சு கிழக்கு பக்கம் கால் நீட்டிக்கணும். அதாவது சூரிய உதயம் நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அது நம்ம உட்காந்தோன்னா சூரியனை, ஆனால் சூரியனை செவரெல்லாம் இருக்கும் பார்க்க முடியாது. ஆனால் திசைக்காக புரியறதுக்காக சொல்லணும், சூரியனை பார்க்குற மாதிரி நம்ம படுக்கணும், கால் வந்து சூரியன் பக்கம் இருக்கணும், தலை மாடு மேற்கே பார்த்துருக்கணும். இப்படி படுக்கிறதால என்னென்னா, தெய்வ சாநித்தியம், அந்த சூரியனுடைய அனுகிரகங்கள், சூரியன் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம மறைஞ்சி போது உலகம் சுற்றுறதால இதெல்லாம் விஞ்ஞானத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் சூரியனுடைய திசை கிழக்கு திசை, அங்கே தான் உதயமாகிறது. அப்போது அந்த ரவி கதிர்களுடைய வீச்சு எவ்வளோ இருக்கும்னா அதுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த கதிரோட நம்ம பார்க்குறோன்னு தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு நித்தியம் வரும். ரெண்டாவது, கிழக்கு பக்கம் பார்த்து படுக்கிறதால நல்ல நிம்மதியான தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பாடியும் அந்த மாதிரி, அந்த சயின்ஸாக சொல்லுவாங்க, இந்த பக்கம் வந்து இந்த மேக்னெட் சொல்கிறோம் இல்லையா, வட காந்த பிழம், அப்படி பார்த்தோன்னா வடக்கு பக்கம் தலை வைக்கக்கூடாது. ஏன்னா ஆன்மீகமாக பார்த்தா அது யம திசைன்னுவாங்க, அந்த பக்கம் வைக்கக்கூடாது. மறதிகள் ஆயிடும், ஞாபக சக்தி இல்லாத போயிடும், அல்லது பயம் உண்டாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது அடுத்து ஒன்றுன்னா, தெற்கில் தலையை வச்சு வடக்கு பக்கம் கால் நீட்டலாம். சாய்ஸ் எல்லாருக்கும் பெட்ரூம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, இப்போ வாடகை வீட்டிலாம் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே. ஸோ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி படுக்கிறது ஒன்று, வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி படுக்கிறது ஒன்று, இது ரெண்டு. இந்த கெட்ட கனவு அப்படின்னா, இது எந்த திசையினால் வர்றதில்லை கனவுகள், நம்முடைய சூழ்நிலை, சென்று வந்து பிரயாணம் பண்ண இடம், அங்கே திருஷ்டி சுற்றுப்படு கழிப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. ஒரு மசானத்தை தாண்டி வந்திருப்போம், ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப தாழ கடந்து வந்திருப்போம், இப்படி இந்த முச்சந்தியில் சில சுற்றிலாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்திருப்போம், அதெல்லாம் தாண்டி அப்படி வரும்போது அந்த நினைவாற்றல்கள் வேறு மாதிரி போட்டு கனவுகள் விகாரமாக இருக்கும். ஸோ அப்படி கனவுகள் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? அப்போ தான் நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல கனவுகளும் இருக்குது, கனவுலேயே வந்து சில விஷயங்களை பார்த்தா தயிர் சாப்பிட்டோம்னா பெரிய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கனவுல நாகப்பாம்பு நம்மளை கடிச்சிடுச்சுன்னா கனவுல சனி பகவான் விட்டு போகிறதா சொல்லுவாங்க. அப்படி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்போ கனவுகளுக்கு முழு பலன்கள் உண்டு. இந்த கனவுகள் நம்ம கண்டுபிடிக்கிறதில்ல, கனவுகள் அந்த காலத்துலேருந்தே இருக்குது.
ஞானிகளுக்கெல்லாம் கனவுல தான் வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு கனவுல வந்து தானே பெரிய பெரிய கோயில்களே உருவாயிருக்கு. அப்போ கனவுன்றது உண்மை, அந்த கனவு பிரகாரம் போய் உண்மையை கண்டறிஞ்சவங்களாம் நிறைய பேர். நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா கனவுக்குன்னு ஒரு பாட்டு, போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். அந்த கனவுல என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் அத்தனையும் பாடலாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன் ஆனால் உனக்கு வெற்றி கிடைக்காது, இதெல்லாம் பார்த்தேன் நீ போருக்கு போகாத. அப்போது தீமையான சகுனங்கள் கனவுல பார்த்து பாடி கனவுல பாடி பாட்டாக பாடியிருக்காங்க. இது ஏன் சினிமா பாட்டு சொன்னால் ஜெனரத்துக்கும் எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக. அப்போ கனவு என்பது உண்மை, இது வழி வழியாக வந்துட்டுருக்கு. புராண காலத்திலேருந்து ஆதிகாலம் மனிதன் உயிர் பெற்ற காலத்திலேருந்து அது கனவு இருக்குது. அந்த கனவுகளுக்கான பலன்களும் இன்றைக்கி பஞ்சாயத்தில் ஒரு பக்கமே இருக்கும் அது கனவு பலன்னு. அப்படி கனவுகள் முக்கியமானது. கெட்ட கனவுகள் வரக்கூடாதுன்னா படுக்கும்போது பூஜை அறையில் போய் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை ஒரு நிமிஷம் நின்று தியானித்து அங்கே விபூதியோ குங்குமோ பூஜை அறையில் இருக்கோ அவங்க நினைவாக அதை எட்டு நெற்றிலே இட்டுக்கலாம். அல்லது நல்ல விஷயங்களை ஒரு பத்து நிமிஷம் கணவன் மனைவியாகவோ பிள்ளைகளிடம் பேசலாம். நல்ல விஷயங்களை, கடந்து போன கெட்ட விஷயங்களும் சண்டைக்காரன் பக்கத்து வீட்டுக்காரர் கதையை பேசுறத விட நல்ல விஷயங்கள், அந்த கோயிலுக்கு போய் வந்தோம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்குறனர், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறது, இந்த நல்ல விஷயங்கள் பேசலாம். அதோட நல்ல கீர்த்தனைகள் தெரிஞ்சால் பாடலாம், நல்ல ஸ்லோகங்கள் தான் ஒரு 9 முறை சொல்லலாம். எப்படி அவருக்கு ஒரு சின்ன ஸ்லோகமாக தெரியும், அப்படி அந்த ஸ்லோகத்தை ஒரு 9 முறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 1 நிமிஷம் தான் ஆகும். அப்படி சொல்லலாம். சிவபுராணம் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, தட்சிணகாளி கவசம் நம்ம பீடத்தில் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டு ஆழ்ந்து தியானிக்கும்போது அந்த ஆழ்ந்த தியானம் தூக்கமாக மாறி நிம்மதியாக இருக்கும். அதனால் படுக்கிறது அப்படின்னா மேற்கு பக்கம் தலை வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி படுக்கிறது வசதி, அல்லது தெற்கு பக்கம் தலை வச்சு வடக்கு பக்கம் கால் நீட்டிக்கிறது வசதி. இன்னும் நிறைய தூக்கத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆண்கள் வந்து இடது பக்கமாக படித்தா படுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் பம்பிங்கெல்லாம் நல்லாயிருக்கும், இரவில் இந்த ரத்த ஓட்டம்லாம் சரியாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மெடிக்கல். ஆனால் நாம் தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் நாமத்தோடு தெய்வத்தை சிந்தித்து நாம் தூங்கும்போது அல்லது தெய்வத்தை பிரசாதத்தை அணிந்து கொள்ளும்போது தெய்வ நூல்களை பக்கத்தில் வச்சுக்கிறப்போ எல்லாம் செல்ஃபோனை வச்சு தூங்கினுக்கிறோம். ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல நூல் வச்சுக்கலாமே, ஒரு சுப்ரபாதம், ஒரு பகவத்கீதை சின்ன நூல் தலையால் வச்சுக்கலாம். தெய்வமே அங்கே, ஏன்னா வேதம் தானே, சாஸ்திரம் தானே தெய்வம்னு சொல்லுது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் நினைக்கிற தெய்வீகமான மந்திர நூல்களை பக்கத்தில் வச்சுக்கிறது கூட கெட்ட விஷயங்கள் நம்மளை அணுகாது, கெட்ட சக்திகள் அணுகாது. காற்று பிசாசு எல்லாம் சொல்கிறோம்ல, அப்படி நம்ம கடந்து வந்த வழிகளில் அந்த மாதிரி ஏதாவது நம்ம தீண்டி இருந்தாலும் நம்மளை அது விட்டு போயிடும். ஏன்னா இந்த மந்திர சக்திகளுக்கும் அந்த நூல்களுக்கும் தெய்வ நாமங்களுக்கும் அந்த பலம் இருக்கிறதா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆகவே நல்ல சிந்தனையோடு நல்ல நாம கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டு நல்ல பஜனை சிந்தனையோடு அல்லது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நிம்மதியாக மேற்கு பக்கம் தலை வச்சு கிழக்கு பக்கம் காலை நீட்டி படுங்க. நிம்மதியான தூக்கமும் நல்ல அற்புதமான தெய்வீக கனவுகளும் கண்டு நல்ல பலன்களை அடைய பிரார்த்திக்கின்றேன். எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். நன்றிகள் சாமி. ஆசீர்வாதம்.